நிறைய பேர் வீட்டில் நல்ல தண்ணி குடிக்கிறதுக்காக கிரவுண்ட் வாட்டரை எடுத்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட் வழியாக பாஸ் பண்ணி, அதாவது உங்களுக்கு தெரியும் அக்வாகார்ட், கென்ட், பியூரிட் இந்த மாதிரி பிராண்டட் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் யூனிட்களை பாஸ் பண்ணி நல்ல தண்ணியை எடுத்து குடிப்பாங்க. இந்த ப்ராசஸில் வந்து வேஸ்ட் வாட்டருங்கிறது நிறைய வரும். அந்த வேஸ்ட் வாட்டரை ஃபிஷ் டேங்க்கு யூஸ் பண்ணலாமா கூடாதா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய இன்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கு, தொடர்ந்து பாருங்கள். நிறைய வீட்டில் இருக்கிற கிரவுண்ட் வாட்டர்ஸ் ஹை டிடிஎஸ்ஸாக இருக்கும். அதாவது அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மைங்கிறது அளவுக்கு அதிகமாக இருக்கும். அந்த உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிற நீரை குடித்தா நம்மளுக்கு வந்து ஒரு விதமான உறுப்புத்தன்மை இருக்கும், தாகங்கிறது அடங்காது. அதுக்காகத்தான் இந்த கிரவுண்ட் வாட்டரை எடுத்து ஆர்ஓ யூனிட் மூலமாக பாஸ் பண்ணி அதை வந்து சாஃபன் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அதில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மையை குறைச்சி யூஸ் பண்ணுறாங்க. ஹை டிடிஎஸ் வாட்டரை வந்து லோ டிடிஎஸ் வாட்டராக மாற்றுறாங்க. அந்த மாதிரி மாற்றும் போது வாட்டரில் உள்ள டேஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அந்த உப்புத்தன்மை குறைஞ்சிரும். இப்போது பொதுவாக பார்த்துருப்பீங்க இந்த பேக்கேஜ்டு டிங்கிங் வாட்டர்ஸ் எல்லாம் வருது இல்லையா, பிஸ்லரி, கின்லே இந்த மாதிரி கம்பெனிஸில் உள்ள வாட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஹை சொஃபிஸ்டிகேட்டட் ப்ராசஸ் பண்ணி தான் கொண்டு வராங்க. ஸோ இந்த ஆர்ஓ யூனிட்டை வந்து எல்லார் வீட்லேயும் இப்போ பொதுவாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து வரக்கூடிய வேஸ்ட் வாட்டருங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்கள் வாட்டரில் வந்து டிடிஎஸ் அதிகமாக இருந்தால் அதுலேருந்து வரக்கூடிய வேஸ்ட் வாட்டரோட குவான்டிட்டிங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த வேஸ்ட் வாட்டரை எடுத்து நம்ம ஃபிஷ் டேங்க்கு யூஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. சில பேர் யூஸ் பண்ணவும் செய்கிறாங்க. இதில் வந்து இந்த ஹை டிடிஎஸ் வாட்டர், அதாவது நான் கிரவுண்ட் வாட்டர்ன்னு சொன்னேன் இல்லையா, அதை எதுக்கு நம்ம ஃபிஷ் டேங்கில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சில காரணங்களை மட்டும் முதல்ல சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹை டிடிஎஸ் வாட்டரை ஃபிஷ் டேங்கில் யூஸ் பண்ணோன்னா ஃபிஷ்ஷோட நார்மல் கலரேஷன் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும், அந்த உப்புத்தன்மை இருக்கிறதுனால குறையும். அடுத்தது கண்ணாடி தொட்டியில் பார்த்திங்கன்னா உப்பு படிமானங்கள் வந்து எல்லா பக்கத்துலேயும் வர ஆரம்பிக்கும். டிடிஎஸ் அதிகமாக இருந்தால் அந்த கெமிக்கல் கன்வர்ஷன் மூலமாக சால்ட்ஸ் ஃபார்ம் ஆகும், எப்சம் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சால்ட் எல்லாம் டேங்கோட கார்னர்ஸ்லாம் படிஞ்சு நம்மளுக்கு விசிபிலிட்டி குறைஞ்சிரும். அடுத்தது ப்ரீடிங் பண்ணுறவங்களுக்கு ஹை டிடிஎஸ் வாட்டர் இருந்தால் அந்த முட்டையிலேருந்து, அதை கருவுற்ற முட்டையிலேருந்து குட்டிகள் வந்து வெளில வரது கஷ்டமாகி இறந்துடும், ஹேச்சிங் ரிசல்ட்டும் வந்து கம்மியாயிடும். அடுத்தது முக்கியமான விஷயம், எல்லா மீன்களுடைய வளர்ச்சியும் இந்த ஹை டிடிஎஸ் வாட்டரை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக குறைவாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், ஹை டிடிஎஸ் வாட்டரை நம்ம ஃபிஷ் டேங்க்குக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஹை டிடிஎஸ்ன்னு சொல்கிறது வந்து ஒரு 1700 பிபிஎம்க்கு மேலே இருக்கக்கூடிய வாட்டர்ஸு. ஓகே, இப்போ இந்த ஹை டிடிஎஸ் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் ஆர்ஓ யூனிட்லேருந்து வரக்கூடிய சாஃபண்ட் வாட்டர், லோ டிடிஎஸ் வாட்டரை கண்டிப்பாக நம்ம ஃபிஷ் டேங்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, இந்த ஹை டிடிஎஸ் வாட்டரை வந்து நம்ம ஆர்ஓ யூனிட்டில் பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேஸ்ட் வாட்டரோட அளவுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வாட்டரை எடுத்து ஃபிஷ் டேங்க்கில் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அந்த வேஸ்ட் வாட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஹை டிடிஎஸ் வாட்டரை யூஸ் பண்ணால் என்னென்ன பிரச்சனை வருமோ அதே பிரச்சனை இந்த வேஸ்ட் வாட்டரை யூஸ் பண்ணும்போதும் வரும். அதனால் அந்த வேஸ்ட் வாட்டரை வந்து எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் பாத்திரம் கழுவுறதுக்கு கூட யூஸ் பண்ணுறாங்க, தரையை கழுவுறதுக்கெலாம் அந்த வாட்டரை யூஸ் பண்ணுறாங்க, அது கூட அட்வைசபிள் கிடையாது. சில பேர் அவங்க வீட்டில் டாய்லெட்டுக்கு ஃப்ளஷிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, இது வேணால் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி அந்த ஆர்ஓ வாட்டர்னால எந்த இதுக்குமே யூஸ் கிடையாது. செடிகளுக்கு ஊற்றக்கூடாது, தரையை கழுவக்கூடாது, வேறு பாத்திரங்களையோ மற்ற பொருட்களையோ அந்த ஹை டிடிஎஸ் வாட்டரை வச்சு, வேஸ்ட் வாட்டரை வச்சு கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஓ வேஸ்ட் வாட்டரை பற்றி சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? இதுவரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி வேஸ்ட் வாட்டரை யூஸ் பண்ணியா, இனிமேல் யூஸ் பண்ணுறதா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் உள்ள எல்லா இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸையும் பாருங்கள். நம்ம வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க பார்க்கவே உங்களுடைய நாலேஜ் லெவலுங்கிறது அப்டேட் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.